ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சாய்பாபா கோயில் பார்த்தோம். அப்படியே வந்து ஒரு மினி ஷீரடி மாதிரியே அழகாக அதே மாதிரி பண்ணியிருந்தாங்க. நீங்கள் ஷீரடி பார்க்கணுன்னா அப்படியே இந்த கோயில் பார்த்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறமா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மலை இருக்குது பக்கத்துலேயே. அந்த மலை மேலே வந்து ஒரு ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது, அதுக்கப்புறமா ஒரு சிவன் கோவில் இருக்குது. அங்கே தான் போயிட்டுருக்கோம். அந்த மலை மேலே ஏறிட்டுருக்கோம். இந்த வழி பாருங்கள், வண்டிலையும் நீங்கள் மேலே போகலாம். சரி, நம்ம இந்த வழி காட்டுறதுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ இந்த வழியாக வந்துட்ருக்கோம். நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இந்த பாருங்க, சூப்பரல்ல இந்த ஃபுல்லாக மேலே ஒரு ஒரு குரங்காக உட்காந்துருக்கு. நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். ஓகே ஓகே, ஒரு ஒரு படிக்கல ஒரு ஒரு குரங்க உட்காந்து. அதுதான் ஜி சொன்னார், இந்த இங்கே ஒரு ஆஞ்சநேயர் சிலை பெருசாக இருக்குமா? 36 அடி. அது வந்து 38 39 அடி. ஓகே, 39 அடி சிலை. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரங்கு வந்து இறந்துருச்சா இங்கே. இங்கே போகிறேங்க, பாம்பு தோல் தானே இது? டயரா இருக்கு, இங்கே பாம்புலாம் கூட இருக்கு, மேலே இருக்கு. மேலே ஒரு கிணறு இருக்கு, பழைய கிணறு. போகும்போது அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னென்னா அந்த குரங்கு இறந்தோடனே அன்னைக்கு நைட்டு வந்து ஸ்ரீராம்ன்ற இது ஒழிச்சிட்டே இருந்திருக்கான். அதனால் வந்து இங்கே வந்து ஊர் மக்கள்லாம் சேர்ந்து கோவில் கட்டிட்டாங்க. இன்னும் கூட நைட்டு நேரங்களில் இங்கே அந்த ஒளி கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறாங்க. இந்த ஒர்க்கு பாருங்க. இதோ ஃப்ரெண்ட்ஸ், ஆஞ்சநேயர் 39 அடி, செமையாக இருக்கார். கிட்ட போய் பார்க்கலாம். ரொம்ப அமைதியான இடம். நம்ம இப்போ உள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ், கிட்ட போய் அந்த பிரம்மாண்டமான சிலையை பார்க்கலாம். பஞ்சமுகம் சங்கு சக்கரம் இங்கே இந்த சஞ்சீவி மலை தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு கேடயம், அங்கே வால், கலசம், பாம்பு, அதுக்கப்புறமா இது ஓலைச்சுவடி. இங்கே ஒரு ராமர் கோவில். குருவிங்க ராமர் கோவில் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இது ராமர் உற்சவர் சிலை மாதிரி சின்னதாக இருக்குது. இது பஞ்சமுக ஆஞ்சநேயரே தான் மூலவராக இருக்காங்க. ஆமாம், அதுக்கப்புறமா ரெண்டு விநாயகர் இருக்காங்க. இந்த பாறையில் தான் அந்த ஒளி கேட்குதுன்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கூட கேட்குமா ஜி? இல்லை ஜி, நைட்டில் தான் கேட்குன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம கேட்டு பார்க்கலாம். இப்போலாம் எதுவும் கேட்கல, நைட்டில் தான் கேட்குமா ஃப்ரெண்ட்ஸ்? மேலே ஏறக்கூடாதுல்ல? இல்லை, ஏறலாம், மேலே கூட ஏறி. மேலே ஏறுறதுக்கு வழி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ்.
ஓகே. இங்கே ஒரு மண்டபம் கட்ட போகிறாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? குருவி தெரியுதா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சிவன் கோயிலுக்கு போக போகிறோம். அது மேலே ஏற வேணாம், அது சேஃப்டி கிடையாது. நம்ம ஏறினா எல்லோரும் ஏறுவாங்க, அதனால் ஏறக்கூடாது. நம்ம போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஆஞ்சநேயர் இருக்கிற கோயில் இருக்குல்ல, அது பக்கத்துலேயே இப்போ ரைட் சைடில் போனோம் மலைக்கு. ஓ, அந்த பக்கம் பாம்பு நிறைய இருக்கும். இந்த குயிலெலாம் கத்துறது செம்மையாக இருக்குது இந்த காலையில் டைமில். பாதை பாருங்க, ஆனால் நீங்கள் வண்டியிலேயே வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். வண்டியில் இந்த இடத்துல வருமா வண்டி? ஓகே ஓகே, ஜீப் வரைக்கும் ஜீப்பில் கூட எடுத்துகிட்டு போகிறாங்க. ஓகே, ரொம்ப தூரம்லாம் இல்லை இல்லை ஜி? இல்லை, பக்கத்தில். ஓகே, இது காடு மாதிரியா இல்லை ப்ரைவேட் ஏரியாவா ஜி? இல்லை, காடு மாதிரி தான். காடு மாதிரி தான். இல்லை, காடு மாதிரி தான். ஓகே, இந்த கோவில்லாம் காடா ப்ரைவேட், அதுக்கு ப்ரைவேட் ஏரியாவா? இல்லை, ப்ரைவேட் ஏரியா. அது காடு, காட்டில் சம்மந்தப்பட்டு தான். அந்த சவுண்ட் காட்டுறதுனால இங்கே வந்து கட்டிருக்கேன். அந்த ஸ்ரீராம ஜெயம் சவுண்டு காட்டுறதுனால இந்த இடத்துல கட்டியிருக்காங்க கோவில். ஓகே ஓகே, போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே வந்து பேசுகிறேன். ஒரு விநாயகர் இருந்தார், அவர் உள்ளே வச்சுருக்காங்க. நேற்று ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், சிவன் கோவில். வரவேற்பு. ஹேய், ஆனால் உனக்கு எதுவுமே வாங்கி வரல. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கோவில் சுற்றிட்டு. இதுதான் ஃப்ரண்ட்டு. இது வந்து கல்யாண மண்டபமாக இங்கே, இங்கே சாப்பிட்ற இடம். அதெல்லாம் சிவராத்திரி பிரதோஷம் அதெல்லாம் விசேஷமான நாட்கள். அதுக்கப்புறமா தீபத்தை அன்னைக்கு இங்கேயும் வந்து அங்கே மலை உச்சியில் தீபம் ஏற்றுவாங்களாம். இப்போ நம்ம உள்ளே போகிறோம். ஓகே, இது இது கண்ணாடி அறை ஃப்ரெண்ட்ஸ். உற்சவ மூர்த்திகள் இருக்காங்க, ஊஞ்சல்ல உற்சவ மூர்த்திகள்னா சிவன் விஷ்ணு இருக்காங்க. ஓ, இவர் சுயம்புலிங்கமா ஃப்ரெண்ட்ஸ்? ஃப்ரெண்ட்ஸ், இங்கே சிவன் சன்னதி, அங்கே அம்மன் சன்னதி. இப்போ நம்ம வெளியே போயிடலாம். வெளியே இப்படியும் போகலாம், அப்படியும் போகலாம். அங்கே ஹெல்மெட் வச்சுக்கிறேன், அங்கே அதை எடுத்துகிட்டு வெளியே வந்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேஜி கண்டிகை இருக்குல்ல, கண்டிகையில் இருக்க இந்த மலை மேலே இருக்க மூணு கோவில்களை வந்து இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். பாலாஜி ப்ரோவோட ஊர் நல்லாயிருக்கு. நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா கேஜி கண்டிகைக்கு வாங்க. அந்த ஆஞ்சநேயர் நல்லா பிரம்மாண்டமாக இருப்பார். அதுக்கப்புறமா சாய்பாபா கோவில், அப்படி ஷீரடி மாதிரியே. அதுக்கப்புறமா இந்த சிவன் கோவில், மூணுமே நல்லா இருந்தது. இந்த மலை, இந்த சுற்றி உள்ள பகுதிகள் அதுவும் சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து வந்து ஒரு டைம் பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடம்தான். ஓகேவா? அதுக்கப்புறமா இங்கே நிறைய விஷயங்கள் இருக்காங்க. இங்கே இந்த ஊரில் இருக்கவங்க வந்து இங்கே தான் வந்து கல்யாணம் பண்ணுவாங்களாம் அந்த கோவிலில். அதுக்கப்புறமா இந்த கீழே அந்த சாய்பாபா கோவிலில் வந்து கேம்ப் மாதிரி நடத்துகிறாங்க. நிறைய இந்த விஷயங்கள் நடத்துகிறாங்க, ஐ கேம்ப்பு, ஐ செக்கப்பு,
அதெல்லாம் வந்து ஃப்ரீயாகவே நடத்துகிறாங்க போல். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த ஊரில் இருக்குது, நல்லா இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இங்கே முடிச்சுக்கிறோம். இன்னும் வந்து நாங்கள் அடுத்தடுத்து இங்கே பக்கத்தில் இருக்க இடங்களுக்கெலாம் போகிறோம். அதெல்லாம் உங்களுக்கு வந்து டெய்லி வீடியோவாக வரப்போகுது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஓகேவா, இந்த வீடியோ இங்கே முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு டெய்லி வரும், நீங்கள் டெய்லி வந்து பார்க்கலாம். ஓகேவா, பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரம் கணேஷ் ராகவ் அண்ட் பாலாஜி. பாலாஜி ப்ரோ, பாய்.